இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 41 வசனம். நீ ஏன் இனத்தார் இடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் என்றார். அப்படியே நான் இன்று துற வண்டியிலே வந்து என் எஜமானாகிய அப்ரஹாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீ இப்பொழுது வாய்க்கு பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துற வண்டியிலே நிற்கிறேன். தண்ணீர் கொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போல், நீ குடி என்று உன் ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்த்தை என்று சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரத்துக்கு நியாயமித்த ஸ்திரியாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபெக்கா தன் குடத்தை தோல்வில் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் கொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோல்வில் இருந்த குடத்தை இறக்கி குடியும் உடைய ஒட்டகங்களுக்கு வார்த்தேன் என்றால், நான் குடித்தேன் ஒட்டகங்களுக்கும் வார்த்தேன். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கவள், நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்தேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவருக்கு கால் அணியையும் அவள் கைகளிலே கடக்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரர் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய அப்ரஹாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுது நீங்கள் என் எஜமானும் தயையும் உண்மையும் உடையவர்களால் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்தேலும் பிரதியுத்தமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பெலம் என்றும் சொல்லக்கூடாது. ஆமென்.